ாம் அன்பு குழந்தையே பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் இருப்பேன் பயப்படாதே இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் என் மீது நீ வைக்கிற நம்பிக்கையால் உனது உறுதியான பக்தியால் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை அறிந்து கொள் கிடைக்க தாமதமாகலாம் ஆனால் தப்பாது எப்போதெல்லாம் நம்பிக்கையை இழக்கிற நேரம் வருகிறதோ அப்போதெல்லாம் என்னை நினைத்துக்கொள் இன்னும் நான் உன்னை தீவிரமாக நம்புவேன் என சொல்லிக்கொண்டு முன்னிலும் முனைப்பாக பிரார்த்தனை செய் தீவிரமாக போராடு எப்படிப்பட்ட மோசமான நிலையையும் எதிர்கொள்ள தயாராக இரு என் மேல் பாரத்தை போட்டு உனது இலக்கை அடைவதற்கான செயலை துவங்கு உன் பக்கத்தில் இருக்கிற நான் அதற்கு மேல் ஆக வேண்டியதை பார்த்து கொள்கிறேன் எல்லோரும் உன்னை விட்டு விலகும் போது நான் உங்கள் வாழ்க்கையில் நுழைவேன் நான் உங்களுடன் இருக்கிறேன் உனக்கு துணையாய் எப்போதும் நான் இருப்பேன் எங்கு போனாலும் கூப்பிடு உனக்காக நான் ஓடி வருவேன் நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் எதற்காகவும் கவலைப்படாதே அப்பா நான் இருக்கிறேன் எப்போதும் உனக்கு துணையாக முயன்று பார்க்காமலேயே முடிந்துவிட்டதாக நினைக்காதே வாழ்ந்து பார் வாழ்க்கை வசப்படும் உன்னுடன் நான் இருக்கிறேன் விதி என்று எதையும் விட்டுவிடாதே தொடர்ந்து போராடு விதிக்கு விலக்கு என்று ஒன்று உள்ளது வெற்றி காத்திருக்கிறது உன்னை தேடி அனைத்தும் வரப்போகிறது வாயிற்கதவை திறந்து கொண்டு வரப்போகிறது அனைவரும் வியக்கும் அளவுக்கு வழிநடத்தி உன்னை உயர்ந்த நிலைக்கு வர செய்வேன் அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறாய் என்று வருத்தம் அடையாதே உனக்காக சந்தோஷம் காத்திருக்கும் கவலைப்படாதே இங்கே எதுவும் நிரந்தரம் அல்ல கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி திரும்பத்தான் செய்யும் உன்னை அரவணைக்க யாரும் இல்லை என்று வருந்தாதே உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன் கவலைப்படாமல் இரு உன் கைரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு நாளை விடியல் உனக்கானது போகும் வாய்ப்புகளை தவறவிடாதே எதுவாக இருந்தாலும் கலங்காதே எனது விரல் நுனியில் உனது வாழ்க்கையின் அத்தியாயம் உள்ளது இனி உன் வாழ்க்கை பிரகாசமாக இருக்க போகிறது மிகுந்த வேதனையிலும் அளவுகடந்த சந்தோஷத்திலும் நீங்கள் உங்கள் நிலை மறவாமல் இருக்க வேண்டும் அதுவே உங்களை வாழ்வில் நிலை இனி ஒருபொழுதும் உன்னை விட்டு விலக மாட்டேன் நான் தரும் ஆசீர்வாதங்களை எண்ணிப்பார் உனக்கு சொத்து சுகங்கள் மிக வேகமாக வளரும் நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் உனது இழப்பு மனவலி சொல்லி மாளாது இனி எல்லா கவலையும் போகும் வருத்தப்படாதே நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும்போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உனக்கு துணை இருப்பேன் முயற்சி செய் வெற்றி நிச்சயம் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் விரக்தியை தூக்கி எறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்து உள்ள சோர்வு கவலை விரக்திகளை அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது சில விஷயங்களை நீ அப்படியே விட்டுவிடுவது உனக்கு நல்லது உன்னை சுற்றித்தான் உன் பிரச்சினைகளுக்கான தீர்வுகளும் பொதிந்துள்ளது ஆனால் நீயோ அதை புரிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சினைக்கான தீர்வை தேடி அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறாய் முதலில் உன் துயரங்களை நினைத்து கவலைப்படாமல் இரு அப்போதுதான் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்று உன்னால் உணர முடியும் உன்னை சொல்லி குற்றமில்லை இது காலத்தின் கட்டாயம் நீ இந்த நிலைமை அனுபவித்துதான் ஆக வேண்டும் உன்னை அதிலிருந்து காக்கவே போராடி கொண்டு இருக்கிறேன் வாழ்க்கையில் நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீயே முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணை நிற்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நல்லதே நடக்கும் என் பரிபூர்ண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் செல்ல பிள்ளை நீ இப்படிக்கு உனக்கு ஜெயம் தரும் சாயப்பா ஷீரடிக்கு மைல் தொலைவில் வாழ்ந்தவர் திருமதி என்னும் பெண்மணி இவர் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாவுக்கு விரதம் இருந்து நைவேத்தியம் படைத்து பூஜை செய்வது வழக்கம் ஒரு நாள் வியாழக்கிழமை அன்று விடுமுறை என்பதால் அவளின் மகன் பாபு வீட்டில் இருந்தான் தன் தாய் பலவிதமான பலகாரங்களை செய்வதை கண்டு அவளிடம் அம்மா இன்று நம் வீட்டுக்கு விருந்தினர் யாராவது வரவிருக்கிறார்களா ஏன் இத்தனை விதமான இனிப்புகளும் பட்சணங்களும் செய்கிறீர்கள் என்று கேட்டான் அவனுக்கு பதில் அளிக்கும் விதமாக சாய்பாபாவின் புகைப்படத்தை காட்டி இவர் ஷீரடியில் வசிக்கிறார் இவருக்கு நெய்வேத்தியம் செய்வதற்காகவே அதிரசம் பாயாசம் முதலியவற்றை செய்து வைத்திருக்கிறேன் என்றாள் இதை கேட்ட பாபு ஆச்சரியத்துடன் அம்மா படத்துக்கு முன்னாடி வைத்தால் இவர் எப்படி சாப்பிடுவார் என்று கேள்வி எழுப்பினான் மேலும் ஷீரடி ரொம்ப தொலைவில் உள்ளது அங்கிருந்து அவரால் எப்படி வர முடியும் என்றான் தன் பூஜை மும்முரமாக இருந்த சாந்தா அவனை சமாதானப்படுத்தும் விதமாக சரியாக பன்னிரண்டு மணிக்கு பாபா நம் வீட்டிற்கு வருவார் நீ பொறுமையாக இரு நிச்சயம் அவர் வருவார் என்றாள் அப்போது விளக்கில் எண்ணெய் இல்லாததை கவனித்தவள் தன் மகனிடம் கதவை சாத்தி தாழ்பால் போட்டுக்கொள் நான் கடைக்கு போய் என்னை வாங்கி கொண்டு சீக்கிரம் வந்து விடுகிறேன் என்று கூறிவிட்டு கடைக்கு சென்றாள் பாபுவின் கண்கள் வாசலை நோக்கியே இருந்தது படத்தில் இருக்கும் சாய்பாபாவை நேரில் காண அவன் மனம் விரும்பியது அவன் மணி பன்னிரண்டு ஆவதற்காக காத்திருந்தான் அதே நேரம் ஷீரடியில் மதிய ஆரத்தி முடிந்து அனைவரும் பாபாவிடம் கற்கண்டு பிரசாதத்தை பெற்றுக் கொண்டிருந்தனர் ஆனால் கற்கண்டை விட மிகவும் சுவையானது அவரின் அருளுரை கல்கண்டின் இனிமையை போலவே அவர் பேசத் தொடங்கினார் உங்களுக்கு எந்த வகையிலும் உறவில்லாத ஒருவர் ஆறறிவு உள்ள மனிதராக இருக்கட்டும் பிராணிகள் விலங்குகள் எது வேண்டுமானாலும் இருக்கட்டும் அவர்களை அன்புடன் நடத்துங்கள் உங்களை நாடி வருவோரை அன்புடன் வரவேற்று உபசரியுங்கள் அவர்களிடத்தில் வெறுப்பினை காட்டாதீர்கள் அவர்கள் வேண்டியதை உங்களால் கொடுக்க இயன்றால் அழியுங்கள் இல்லையேல் அமைதியாய் இருங்கள் அதை விடுத்து அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும் உலகமே தலைகீழாக மாறட்டும் ஆனால் நீங்கள் உங்களுடைய நல்ல குணத்தை மாற்றாதீர்கள் கடவுள் ஒருவரே நமக்கு மேலானவர் அவரின் செயல்கள் அனைத்தும் நம் அறிவிற்கு அப்பாற்பட்டது நம்முடைய ஆசைகளை பூர்த்தி செய்பவர் அவரே அவரின் அருளாசையினால் மட்டுமே நாம் உயர்ந்த லட்சியங்களை அடைய முடியும் என்று கூறினார் இத்தகைய சிறப்பான அமுத மொழிகளை பாபா கூறி முடித்ததும் பக்தர்கள் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் அந்த தருணத்தில் பாபுவின் வாசல் கதவு தட்டும் சத்தம் கேட்டது யார் என்று பார்ப்பதற்கு கதவை திறந்தான் பாபு வெளியே வெள்ளை உடையும் தலையில் தலைப்பாகையும் அணிந்து சாயிநாதர் நின்றிருந்தார் கடையிலிருந்து தன் தாய் திரும்பி வந்ததும் அம்மா நீ சொன்னது போல் பாபா நம் வீட்டுக்கு வந்தார் அதுவும் சரியாக பன்னிரண்டு மணிக்கு வந்து கதவை தட்டினார் திறந்து பார்த்தால் பாபா நின்று கொண்டிருந்தார் நீ என்னை நினைத்து அழைத்தால் நான் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் வந்துவிடுவேன் என்று கூறி ஆசிர்வதித்து விட்டு சென்றார் என்று கூறினான் பாபாவின் லீலைகள் அந்த தாய்க்கு நன்றாக தெரியும் என்பதால் மகன் கூறியதை கேட்டு மெய்சிலிர்த்து போனவளாக பாபாவின் திருவுருவ படத்திற்கு நமஸ்காரம் செய்தாள் தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் எந்த வயதினராக இருந்தாலும் உண்மையான நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் தன்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று சாயிநாதர் அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவார் இந்த நிகழ்ச்சியை இது விவரிக்கிறது ஜெய் சாய்ராம்